அஸ்லாமலைக்கும், வெல்கம் வெல்கம் வெல்கம். நீங்கள் உங்கள்கிட்ட எதை பற்றி பேச போகிறோன்னா வாழ்க்கை. வாழ்க்கையை சொன்னது நான் இப்போ நினைப்பீங்க, என்னடா இது, இதை பற்றி பேசாத அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் சில பேர் அது எப்படியோ போகுது, அதை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நம்மளோட வாழ்க்கையை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது, அதுக்கே நம்ம நிறைய கற்றுக்கணும். நான் உங்ககிட்ட அட்வைஸ் எதுவும் பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் அட்வைஸ் பண்ணுறது எனக்கும் பிடிக்காது, கேட்குறது உங்களுக்கும் பிடிக்காது. நம்ம அது கவிதை வழியாக பார்க்கலாமே, சரியா? கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஆ, கவிதை கேட்போம். வாழ்க்கை, வாழ்க்கை மிகவும் அழகானது. எப்போது நீ அதை ரசிக்கிறாயோ அப்போது. வாழ்க்கை உன்னை நேசிக்கிறது. எப்போது நீ அதை நேசிக்கிறாயோ அப்போது. வாழ்க்கை மிகவும் கொடூரமானது. எப்போது நீ அதை வெறுக்கிறாயோ அப்போது. வாழ்க்கை உன்னை ஏமாத்துகிறது. எப்போது நீ அதை விளையாட்டாக நினைக்கிறாயோ அப்போது. வாழ்க்கை உனக்காக காத்திருக்காது நீ அதை புரிந்து கொள்ளும் வரை. வாழ்க்கையில் முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்ய நீ எப்பவும் தோற்காதே. ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வாழ்க்கையை ரசித்து பார்த்தா அது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. வாழ்க்கையை நம்ம வெறுத்து பார்த்தா அது இன்னும் கொடுமையாக தெரியுது. ஸோ ஒரு சில நேரம் தோணும், என்னடா இது வாழ்க்கை, நம்மளுக்கு மட்டுமே இதெல்லாம் இந்த மாதிரி நடக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு தோணும். அதே இன்னும் சுச்சுவேஷனில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம லைஃப்பும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாமே உங்கள் மைண்டை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஹாப்பியாக ஃபேஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மேலே அன்பை காட்டுங்க, வாழ்க்கையை அன்பாக பாருங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கவிதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கவிதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபேப்லஸ் ஃபர்சு. டேக் கேர், பை பை.